பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடையும் மாணவர்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் துணைத் தேர்வுகள் நடைபெறாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். மாணவர்கள் பொதுத் தேர்வுகளிலே தேர்ச்சி வராதவர்களுக்கு ஆண்டுதோறும் நடைபெற்றிருப்பதைப் போல இல்லாமல் இந்த ஒரு ஆண்டு மட்டும் நம்முடைய செப்டம்பர் அக்டோபரிலே தேர்வுகள் நடைபெறும். தேர்வு பெறாத மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டிலிருந்து இரண்டையும் ஒருங்கிணைத்து ஜூலை மாதத்திலேயே அந்த தேர்வுகள் எழுதுவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தேர்வுகள் மட்டும் எழுதினால் போதும். பொதுத் தேர்விலே தேர்வு பெறாத மாணவர்கள் ஒரு தேர்வை மட்டும் எழுதுவதற்கு அடுத்த ஆண்டிலிருந்து அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் மாதம் எழுதிக்கொள்ளலாம். அடுத்த ஆண்டிலிருந்து ஜூலை மாதம் மட்டும் எழுதுவதற்கு அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.